படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அப்போ எப்படி வந்துச்சோ அதே மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது படம். தலை ஹாப்பி பர்த்டே தலை, அவ்வளோதான். ரிப்பீட் சாங்ஸ்லாம் போடல, கேட்டவங்களாம் போடல, ஏன்னா சவுண்ட் வைக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நான் இந்த படம் வந்து தியேட்டரில் முன்னாடி பார்த்தது இல்லை, இப்போ மறுபடியும் பார்க்குறேன். நல்லா வைபாக இருந்துச்சு. ஆனால் இது தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. சவுண்டோட பசங்க முன்னாடி டான்ஸ் ஆடி நல்லா வைபாக இருந்துச்சு. ரெண்டு பாட்டுக்கு எல்லோரும் டான்ஸ் ஆடி நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா சூப்பராக இருந்துச்சு. யுவன் மியூசிக் அதுதான் மாஸ் படத்தில். தலை ஒவ்வொரு சீன் நடந்து வருவார் ஸ்டைலிஷாக, அது சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. இல்லை ரிப்பீட்ஸ் எதுவும் போடல, இங்கே போட மாட்டேன். இங்கே போடலாம், என்னது கமலால் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே எதுவும் போடல ப்ரோ. கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு நாள் தான் லீவு, ஆஃபீஸ் லீவ் போட்டு இன்றைக்கி ஒரு நாள் மே என்ஜாய் பண்ண வந்தோம். கண்டிப்பாக ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு, ஃபுல் வைபு. தனிதான் எப்படி சொல்றது, எக்ஸ்பெக்டேஷன் அடுத்த சீன் இது, அடுத்த சீன் இது வரும்னு எக்ஸ்பெக்டேஷன்லேயே பார்த்த மாதிரி இது நல்லா இருந்தது. ஆமாம், இப்போ வர என்ன படம் விடாம முயற்சிக்காக ஓடிட்டே இருக்கோம். அதில் வந்துட்டு இப்படி ஒரு ட்ரீட்டு தான் எங்களுக்கு தலை ஃபேன்ஸ்க்கு. ஆமாம் ஆமாம், நாங்கள் என்ன மங்காத்தா சரி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம், அப்புறம் ஆகலை. சரி ஓகே அப்படின்னாலும் பில்லா அது ஒரு ஃபஸ்ட் அந்த ஒரு அரை மணி நேரம் அந்த அஜித் தலை அந்த பில்லா கேரக்டர் பார்க்கும்போது பயங்கரமாக இருந்தது. இதில் இல்லை இல்லை அதில் எதுவும் கேட்கல, ஏன்னா எல்லாருமே இருந்தாங்க. சும்மா போய் ஆடணும் எல்லாரும், என்ன ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ல ஆடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பசங்களோட இருந்துட்டு வந்தோம். அஜித் நயன்தாரா அது ஒரு ஸ்பெஷல் ஒரு பேர் தான் அது. இதில் வந்து எப்படின்னா மாஸ், ரெண்டு பேருக்குமே மாஸ், அதனால அவங்கள வந்து எப்படி ரொமான்ஸ் அந்த மாதிரி இருந்துட்டு இதில் வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து மாஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். நல்லா அழகி பார்த்தது தானா, எப்படி சொல்கிறது, டிவியில் பார்த்தோம், அதனால் இங்கே வந்து பார்க்க எப்படி அந்த மாதிரிலாம் இருக்காது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கணும், மறுபடியும் பார்க்கணும்னு போல தான் இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் இந்த படம் வந்து அடுத்து வரக்கூடிய விடாமுயற்சிக்கு ஒரு ஒரு பைட் கொடுத்த மாதிரி இருக்குமா? இருக்கும் கண்டிப்பாக. விடாமுயற்சிக்கு இருக்கிறது வந்து குட் பேட் அக்லி, நம்ம அடுத்து அஜித் அஜித்க்கு அடுத்த படம் ஒன்று இருக்குது, அது கொஞ்சம் ராவாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன் படம். அதுக்கு இது கொஞ்சம் ட்ரீட் கொடுத்த மாதிரி இருக்கும். அஜித்க்கு எப்படி சொல்றது, ரெண்டு கை மாதிரி அஜித் யுவன், ரெண்டு பேர் பிஜிஎம் போட்டாங்கன்னா மாசா இருக்கும். இனிய நல்வாழ்த்துக்கள், அவ்வளவுதான். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டோம். படம் அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்தாருன்னா ஏன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருந்துப்போம். பார்த்தேன், அப்பயே வைபா இருக்கும். தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணா பாக்கணும் ரொம்ப நாள் ஆசை. வந்து பார்த்தா சம வைபு, புதுப்படம் கூட அவளுக்கு ரிலீஸ் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ வைபா இல்லை, இது அவ்வளோ வைபா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம தலையை காட்டும் போது எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க? எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணேன்னா, நான் மற்றவங்களாம் வந்து என்ன வீடியோ எடுத்தாங்க, நான் வீடியோ பார்க்க நான் தலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த லெவலுக்கு நான் என்ஜாய் பண்ணேன், ஏன்னா அவ்வளோ எல்லாம் சாமிங்காக இருக்கிறார் அவரு, சம வைபா இருந்தது. ஏன்னா தலைக்கான ஸ்டைலே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ரோல் ஆக்ஷன். ஆமாம், அது அந்த ஒரு படம் தான் நம்ம பில்லா. அவரு நெகட்டிவா ரோல் பண்ண சீன்ஸ் எல்லாம் வந்து நெகட்டிவா தெரியல எனக்கு, மாசா தெரிஞ்சது, ஹீரோவா இருந்தது அது. அதே மாதிரி அவரு காமெடியா அந்த சாமிங்கா பண்ணுவார், அதுவும் செம்மையா இருந்தது, எனக்கு பிடிச்சது. இன்னைக்கு தியேட்டர்லாம் ஃபுல்லா ஹவுஸ்ஃபுல்லா தான் இருக்குது, ஒரு கேப் இல்ல உள்ள தியேட்டர்லாம் டான்ஸ், ஒவ்வொரு டான்ஸும் ஆக்சுவலி இது அந்த லெவலுக்கு இன்னும் வரல. இப்போ ரீல்ஸ்லாம் வரும்ல, அப்போ தெரியும் பில்லா ரீல்ஸ், அப்போ ரீல்ஸ் வரும்ல அப்போ தெரியும் உங்களுக்கு எல்லாம். தளபதி படத்தை தலை ரசிகர் நிறைய பேர் கொண்டாடுங்க இல்லையா? இதில் வந்து தளபதி ரசிகர் கொண்டாடுறாங்க, கொண்டாடுவோம். ஆமாம், நான் படம் பார்த்துருக்கும் போது லியோ ரிங்டோன் வருது, அப்போ விஜய் ஃபேன் யாரோ பார்த்துட்டு இருக்காங்க, அப்போ வைப் இருக்குது, எல்லாம் மெச்சூர் ஆகிட்டாங்களே, அப்போ வைப்பாக தானே இருக்கும், எல்லாரும் மெச்சூர் ஆகிட்டாங்க. இந்த படம் வந்து அடுத்து வரக்கூடிய விடாமுயற்சிக்கு வந்து ஒரு பைட் மாதிரி இருக்குமா, ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி இருக்குமா? இல்லை இல்லை, விடாமுயற்சி அவர் இப்போ அவர் எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியல, ஆனால் பில்லா எப்பயுமே வைப் தானே, பில்லா பில்லா, அதனால பில்லா வந்து ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நயன்தாரா அண்ட் தலை காம்போ எந்த அளவுக்கு இருந்தது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது? வேற லெவலில் இருந்தது, நிஜமாலுமே வேற லெவலில் இருந்தது, க்யூட்டாக இருந்தது. ஓகே, நம்ம இன்னைக்கு தலையோட பர்த்டே, ஸோ அதோட செலிப்ரேஷனாக நீங்கள் உள்ள என்னென்னலாம் பண்ணீங்கன்னு சொன்னோம். டான்ஸ் ஆடணும், ஒவ்வொரு சாங்கு முன்னாடி போய் டான்ஸ் ஆடணும், அதுக்கப்புறம் கத்தணும், தொண்டை கட்டிக்கிச்சு, தொண்டை நான் அப்பப்போ செக் பண்ணி பார்க்குறேன் என்ன இருக்குது அப்படின்னு, ஃபுல்லாக தொண்டை கட்டிக்கிச்சு, அதனால் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இது. அவரை பேசுகிறோம்,
100% சாட்டிஸ்ஃபைட் ஆகுது தலைவா. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு 100% சாட்டிஸ்ஃபைடா வெளியில வந்திருக்கோம். இத்தனை வருஷமா படம் வந்துச்சு, இத்தனை படத்துல எங்களுக்கு வந்து 100% சாட்டிஸ்ஃபைட்னா கிடைக்கல, இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு. ஏன்னா வந்து பில்லா மங்காத்தா கடைசியா நான் என்ன இருந்தால் வரைக்கும் எக்ஸைட் ஆனேன். தலையை வெளியே பார்த்துட்டு வந்து என்னடா அந்த மனுஷன் இப்படி இருக்காருன்னு திரும்ப அதுக்கப்புறம் இப்ப திரும்ப பில்லா வந்து ஃப்ரெஷ்ஷா பார்த்த மாதிரி, ஃபர்ஸ்ட் டே பாக்குற மாதிரி இருக்கு, ரீரிலீஸ் மாதிரி இல்ல. ஆமா, பில்லா நான் இப்ப எப்படி பார்த்தது இல்ல, மங்காத்தால இருந்தா பாக்க ஆரம்பிச்சேன். இந்த படத்தை இவ்வளோ நாளாக நம்ம தேட்டரில் பார்க்காம மட்டுமே அந்த மாதிரி இருக்கு, லேப்டாப்பு ஃபோன்லேயே பார்த்துட்டு இருந்தது, இப்போ பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது படம். மங்காத்தா ப்ரோ, மங்காத்தா வரணும் ப்ரோ, மங்காத்தா வந்தால் இவங்க என்ன ப்ரோ ரிலீஸ் பண்ணுறாங்க, மங்காத்தா வந்தால் சென்னையே தெரிச்சிடும் ப்ரோ, அந்த மாதிரி இருக்கும் ப்ரோ மங்காத்தா வந்தால். ஆனால் ரைட்ஸ் கொடுக்கலாம், சன் பிக்சர்ஸ் ரைட்ஸ் கொடுக்கலாம், வராது, ஓவர்சீஸில் விட்டுருக்காங்க, வாரியில் கொண்டு போய் விட்டு நம்ம எப்படி பார்க்குறது, இது தேவையில்லாத. இன்றைக்கே மங்காத்தா விட்டுருந்தாங்கன்னா இதெல்லாம் என்ன ப்ரோ கூட்டம், ஹவுஸ்ஃபுல் ஆனாலும் இந்த ஆல்ரெடி உடச்சாங்க இல்லை வலிமைப்படுறதுக்கு, அது மாதிரி உடச்சு நொறுக்கிப்பாங்க இந்த கண்ணாடிலாம். ஹாப்பி பர்த்டே அல்டிமேட் சார் அஜித்குமார், என்றைக்குமே அல்டிமேட் சார் தான் வரும் எங்களுக்கு.